हाय फ्रेंड வாங்க இன்னைக்கு முருங்கைக்கீரை பருப்பு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் என்னோட சேனலை புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு வாணல் வச்சுக்கலாம் அரை லிட்டர் தண்ணி ஊத்திக்கலாம் பா சிறுபருப்பு 50 கிராம் சேர்த்துக்கலாம் और तट पे मूड़ वचर नंब अग मुरी वचिकला क्लीन पड़ी और पा वरी सेक मुरी सीक्रमें पा वरी मुरी सेकल ना तुरा उ वो अीक्रम मुरिंगकिरिले इरुंब चत्तु अधिकंगे कुळंदैंगळुक्कु पसंगळुक्कु यारुक्कुनालुम पेरियवंगळुक्कु कोडुक्कलांग अवळो नल्लदु इरुंब चत्तु अळि गर्भमा इरुक्कुरवंग साप्टा अवळो नल्लदुंग अवंग वयित्तुल इरुक्कुर कुळंदैक्कु नल्ल इरुंब चत्तु पोय सेरुम वारत्तुल रेंडु नाळैक्कु साप्पिडलांग मुरिंगकिरै साप्टा नम्मळुक्कु इरुंब चत्तु कुळैपाडे इरुक्काधु उडम्बुल अब नाकारी कीरे अरे सूड़े ऐर अब उन्नोड़ ती ना सेक अब सल सलन पड़ो तिटम तनी सेतर नान अरे वाड़े पर्प इत कीर सेतमना कीर वो अंत पर्प मीति वंदमारी ना कलरी विटकल तट पे मूडकूड़ा कीरे तरंदेदा वेग वो इतमी अब किरी विटको अंजु निषटी की वो पर्पूँ वो कीर वंलोदांग तटे ये मतिकल नंब तटे मैं ते वी अीर तटे माती वे कड़ा वचिकल रेपून एण ऊतिकल कड़ग और स्पून पटकल कड़लापून उपून कड़ग ना वेटो वेड़ नम्ब वंगय सेतकल कड़ग ना वेड़ी पर ना अरे वाई सेवंद उड़े नील पाक नरक वंगय परिये वंगयम सेतुकल से ना मिक्स पड़ी के वदंगटो कांदि मिळगाय मूणु कांदि मिळगाय किल्लि वच्चिक्किरेंग अदै सेत्तुक्कलाम पाधि वंगयम वदंगन उडने कांदि मिळगाय सेत्तुक्कलाम नल्ला मिक्स पन्नि विट्टिक्कलाम पापापो एना कोंजमा इरुक्कु इल्लैंगला अदनाल अडि पिडिच्चिडुम பாருங்க நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ் ஆன உடனே நம்ம கீரை சேர்த்துக்கலாம் கீரையும் பருப்பும் வேக வச்சோம் இல்லீங்களா அதை சேர்த்துக்கலாம் துவரம் பருப்பு கூட சேர்த்துக்கலாங்க சிறு பருப்பு இல்லாதவங்க சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவி வச்சிருக்கேன் ஒரு சில்லு நல்ல நைஸா துருவி வெச்சுக்கோங்க அது சேர்த்து நல்லா mix பண்ணிரலாம்ப்பா mix பண்ணிட்ட அவ்வளவுதான் பொரியல் ரெடி இது பருப்பு பருப்பு கீரையும் போட்டு கூட்டு சொல்லுவோம் பொரியலாவோ நீங்க நினைச்சுக்கலாம் உங்க விருப்பம்தான்
பருப்பு போட்டுக்கிறதுனால கூட்டு. பருப்பு இல்லாத வெறும் தேங்காய் துருவி போட்டு செஞ்சோம்னா அது பொரியல். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, தேவைக்கிற அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கீரை வேக வச்சு சாப்பிட்றதுனால உடம்புக்கும் ஒன்றும் கெடுதல் கிடையாதுங்க. ஜீரணம் நல்லா ஆகிடும், உடம்புக்கும் நல்லதுங்க. பாருங்கள், பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.